தொடர்ந்து 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் இன்றைய சிறப்பான போட்டிகள் குறித்தும் நம்முடைய செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், நீங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணலாம். இன்றைய போட்டிகளில் இந்திய வீரர்களின் பங்கு எப்படி இருக்க போகிறது? யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள்? தொடர்ந்து நீங்கள் பதிவு செய்யலாம். மோகன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அர்மேனிய அணி ஓப்பன் பிரிவில் இந்திய ஏ அணி எதிர்கொள்ள இருக்கக்கூடிய அர்மேனிய அணி பல்வேறு விதத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லும் இந்த ஒலிம்பியாட் போட்டியில். குறிப்பாக இன்றைக்கி அவங்களுக்கு எதிராக விளையாடக்கூடிய இந்திய அணியானது வலுவாக தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னு தான் சொல்லும். திரும்பவும் சசிகரனுக்கு இன்றைக்கி ஓய்வளிக்கப்பட்டிருக்குது. அப்போ குறிப்பாக பார்க்கும்பொழுது ஏ அணியில் ஹரிகிருஷ்ணா இன்னைக்கு விளையாடுறாரு, விதித் சந்தோஷ் குஜராத்தி விளையாடுறாரு, அர்ஜுன் ஏரிகேசி விளையாடுறாரு, நாராயணன் விளையாடுறாரு, தமிழக வீரர் சசிகரன் இன்னைக்கு ஓய்வளிக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் பி அணி வந்து வலுவான அமெரிக்க அணி இதற்குள்ளே இருக்கிறது. நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம், அமெரிக்கா அணி மிகவுமே பலம் வாய்ந்த அணியாக இருக்குது. அதே சமயம் இந்தியாவினுடைய பி அணி இன்னுமே பலம் வாய்ந்த அணியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி செஸ் ஒலிம்பியாட்டினுடைய ஒட்டுமொத்த போட்டிகள்லேயே பார்க்கும்பொழுது மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கக்கூடிய போட்டி தான் இன்றைக்கி பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த அணியில் இருக்கக்கூடிய தமிழக வீரர் குகேஷ் தொடர்ந்து 7 சுற்றுகளிலுமே வந்து அதிகப்படியான புள்ளிகளோட வெற்றி பெற்றிருக்காரு, ஒரு தோல்வி கூட சந்திக்கலை. அதே மாதிரி பிரக்யானந்தாவும் நல்லா விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்லணும். அதே சமயத்தில் சரி நிஹால் இருக்காரு, ரவுனிக் சத்வானி இருக்கிறாங்க. திரும்பவும் தமிழக வீரர் அதிபனுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலுமே இது ரொம்ப பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அணியாக தான் பார்க்கப்படுது. ஓப்பன் சி, அதாவது ஓப்பன் சி, இந்திய ஓப்பன் சி அணி வந்து பெரு அணி கூட விளையாடுது. அண்ட் பெரு அணி வந்து சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப பயப்படுற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாட்டியும் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்திய அணிக்கு வந்து அவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக இன்றைக்கி இருப்பாங்கன்றது வந்து நம்ம பெருசாக பார்க்க முடியாது. அதே சமயத்தில் அவங்களதில் வந்து சூர்யா சேகர் கங்குலி இன்றைக்கி இருக்காரு, தமிழ்நாடு வீரர் எஸ்பி சேத்துராமன் இன்றைக்கி விளையாடுறாரு, அபிஜித் குப்தா இருக்காரு, கார்த்திகேயன் முரளிக்கு வந்து இன்னைக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் ஓய்வளிக்கப்பட்டிருந்துச்சு, இன்றைக்கி வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. மகளிர் பிரிவுகளில் பார்க்கும்பொழுது இந்திய ஏ அணி வலுவான உக்ரைன் அணியை எதிர்கொள்ளுது. ஆஸ் யூஸ்வல் சொல்லவே வேணாம், கோனிரு ஹம்பி இருக்காங்க, ஹரிகா துரோணவள்ளி 8 மாத கர்ப்பிணியாக விளையாடிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வைஷாலி இருக்காங்க. வைஷாலியும் இது வரைக்கும் தோல்வியே சந்தித்தது கிடையாது. நேற்று கூட நம்ம News7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் டீமுக்குள்ளே எந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி பார்க்கும்பொழுது பார்த்தி குல்கர்னிக்கு இன்னைக்கு ஓய்வளிக்கப்பட்டிருக்கு. தானியா சச்சிதேவ் தொடர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களுமே இது வரைக்குமே நல்ல பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்காங்க. பி அணியை பார்க்கும்பொழுது குரோஷியா அணியை எதிர்கொள்கிறாங்க. வந்திகா அகர்வால் இருக்காங்க, பத்மினி ராவுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது, மேரியன் கோமஸ்க்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு, திவ்யா தேஷ்முக் தொடர்ந்து அணியில் இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சௌமியா சாமிநாதனுக்கு இடையில ஒவ்வொரு போட்டிகளில் ஓய்வளிக்கிறது மாதிரி இன்னைக்கு 8வது சுற்றுலையும் ஓய்வளிக்கப்பட்டிருக்கு. இந்தியா சி அணி போலந்து அணி எதிர்கொள்கிறாங்க, விளையாடிட்டு இருக்காங்க. ஈஷா கர்வாடே தொடர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லணும். நந்திதா இன்னைக்கு விளையாடுறாங்க. நந்திதாவுமே குகேஷ் எப்படி நம்ம பெருசாக பேசுகிறோமோ அதே மாதிரி நந்திதாவும் பேசலாம். ஏன் அப்படின்னா 6.5 புள்ளிகளோடு இருக்காங்க. 7 போட்டியில் 1 போட்டி தான் ட்ரா, மற்றது எல்லாமே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி 8வது சுற்றை வந்து எதிர்கொண்டு விளையாடிட்டு இருக்காங்க. பிரத்யூஷா போடா இருக்காங்க, ஆஸ் யூஸ்வல் கன்சிஸ்டன்சியில் அவங்களும் இந்த இடத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. விஸ்வா வஸ்னவாலா விளையாடுறாங்க. சாகித்ய வர்ஷினி இடையில அவங்களுக்கும் ஓய்வளிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காரணத்தினால, அவங்களும் இன்றைக்கி ஓய்வில் தான் இருக்காங்க, இன்றைக்கி விளையாடலாம். எல்லாருக்குமே இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா சின்னு ஏன் 3 அணிகள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. பொதுவாக ஒலிம்பியா நடத்தக்கூடிய ஒரு நாடு வந்து 2 அணிகளை வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அந்த போட்டியில். அந்த விதத்தில் ஏ அணி பி அணி அறிவிக்கப்பட்டுச்சு. அண்ட் மீதி நாடுகள் வந்து பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை அந்த என்ரோல்மெண்ட்டில் வந்து ஆட் ஆர் ஈவன் நம்பர், அதாவது சமம் இல்லாட்டி ஒருதலை இதாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சமத்துக்காக இன்னொரு அணியை நம்ம உள்ளே கொண்டு வரலாம். அந்த விதத்தில் கொண்டு வரப்பட்டது தான் சி அணி. ஸோ இதில் வெற்றி பெற்றால் இந்தியா ஏ அல்லது பி சி எந்த அணி வெற்றி பெற்றாலும் இந்தியாவுக்கு கோல்டு ஆர் சில்வர் இந்த மாதிரியான ஒரு இதுதான் வரப்போகுது. அண்ட் இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல இருந்து இனிமே வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 3 மேட்சுகளுமே ரொம்ப குரூசியல் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா தரவரிசை பட்டியலில் முன்னாடி வர்றதுக்கான ஒரு சூழலை, வெள்ளி, தங்கம், நம்ம பிரான்ஸ், இந்த 3 பதக்கங்கள் வெல்றதுக்கு உண்டான தரவரிசை பட்டியலுக்கான ஒரு போட்டியாக இன்னிலிருந்து ரொம்ப டஃப்பாக பார்க்கப்படும் நினைக்கிறோம். இன்றைக்கி அந்த அளவு தான் இன்றைக்கி எதிர்பார்ப்பும் இருக்குது. குகேஷ் மேலே அதிகளவான 8வது சுற்றுலையும் வெற்றி பெறக்கூடிய அதிகளவான எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ட் வைஷாலி மேலேயும் அப்படி தான் இருக்குது, நந்திதா மேலேயும் அப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு வீரர்கள் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. 26 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்கன்றதுக்கு அடையாளமாக தமிழ்நாடு வீரர்கள் மிக சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கணும் மோகன்.